அந்த மனம் என்ன சொல்லுதோ அதை இந்த உடல் செய்யும். அப்போ இந்த மனம் என்ன எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த மனம்ங்கிறது அஞ்சு பஞ்சபூதத்தில் ஒரு தத்துவம். நல்லா கவனிங்க, இந்த மனம் என்பது அஞ்சு பஞ்சபூதத்தில் ஒரு தத்துவம். நீர் பிராணம்னா இந்த உடலில் இருக்குது, நெருப்பு பிராணம்னா இந்த உடலில் உஷ்ணம் இருக்குது, மண் பிராணம்னா இது மண்ணாக போயிடும், மூணாச்சு. நாலாவது என்னது? காற்று பிராணம், உடலில் காற்று சுவாசனம் பண்ணுறோம். ஆனால் அஞ்சாவது மனங்கிறது என்னது? ஆகாயம். ஆகாயம்னா என்ன? ஆகாயத்தை யாராவது அளக்க முடியுமா? ஆகாயம் எவ்வளோ இருக்குன்னு அடக்கி பார்க்கலாம், அது எவ்வளோ இருக்குமா அப்படின்னு மனசால் அடக்கி பார்க்கலாம், ஆனால் அளக்க முடியுமா? அளக்க முடியாது. இந்த மனசை அளக்க முடியுமா? அளக்க முடியாது. மனசை அடக்கி பார்க்கலாம், மனசு எப்படி இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் ஆகாயத்து எவ்வளோ இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் அளக்க முடியாது. இவ்வளோ அளவு இருக்குதானே தெரியாது, ஆனால் ஒரு நமக்குள்ளே ஒரு இதை பண்ண முடியும். அப்போ மனமும் ஆகாயம் ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அப்போ இந்த மனதை அடக்கக்கூடிய சூட்சமம் தெரிந்துவிட்டால் இந்த நாலு விதமான சக்தியும் செயலாக்கத்தில் இருக்கும்பொழுது, இந்த மனம் சேரும் பொழுது, இந்த உயிராகிய ஆற்றலில் என்ன வேணால் நீ சாதிக்க முடியும். ஐயா டெய்லி நினைக்கிறேங்க ஐயா, டெய்லி மந்திரம் சொல்கிறேன், 48 நாள் விரதம் கூட இருந்து பட்டேன், சபரிமலைக்கு போனேன், ஸ்ரீரங்கம் போனேன், ராமேஸ்வரம் போனேன், காசி போனேன், எங்கே போய் என் பிரச்சனை தீர்ந்த மாதிரி தெரியலிங்கய்யா. பால அபிஷேகம் பண்ணி பார்த்தேன், தேன அபிஷேகம் பண்ணி பார்த்தேன் பெருமானுக்கு, ஆனால் எனக்கு ஒரு பலனும் நடக்கலைங்கய்யா, ஏங்கையா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்கலாம், உண்டா இல்லையா? நம்ம அப்படி தானே செய்கிறோம். அதனால் அப்படிலாம் செஞ்சால் தீர்மானம் தீராது. ஏன் தீராது? கர்ம வினைனா என்ன? அப்போ இந்த கர்ம வினைங்கிறது எங்கிருந்து வருது? நல்லா கவனிங்க, நீங்கள் பிறக்கும்போது கர்ம வினை வரல, நீங்கள் எப்போ உற்பத்தி ஆனீங்களோ அப்போதே வந்து விட்டது இந்த கர்ம வினை, உங்களை பின்தொடர்ந்துச்சு. நீங்கள் பிறப்பு யாதி பிறப்பு எடுக்கும்போதே கர்ம வந்துருச்சு, அந்த பிறப்பு இன்று வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஐயா இப்போ கிரியை எடுத்துட்டால் கர்மவனை போயிருமா? போகும், மீண்டு வருமா? வராதான், கட்டாயமாக வரும். இந்த பக்கம் அது போனதும் அந்த பக்கம் வருது, அதுதான் அதனுடைய வேலை, அது நிற்காது. கர்ம வினைங்கிறத அழிக்க முடியாது யாராலையும். அதை வந்து எப்படி பண்ண முடியும்? ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன்று சுபகர்மம், ஒன்று அஸ்பகர்மம். இந்த சுபகர்மத்துக்கும் அஸ்பகர்மத்துக்கும் இடையில நம்ம வாழ்கிறோம். இந்த இடையில வாழக்கூடிய விஷயத்தில் சுபகர்மத்தை மட்டுமே அதிகப்படுத்தி பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சூட்சமான தந்திரா, அவ்வளோதான். இந்த தந்திராவை கைகொண்டு விட்டால் உடல் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் 16 செல்வத்தையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிடலாம். இதுதாங்க ஏன் ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள்.